வணக்கம். இப்ப நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல ரொம்பவே பரபரப்பான மூன்றாவது நாள் ஆட்டத்தை இப்போ விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு சரியா இரண்டாவது ஓவர்லயே பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கிட்ட கேப்டனான விராட் கோலி அவரே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பம்மியிருக்காரு. அதே போல அஸ்வின் அவரும் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஓவர்லயே விக்கெட்டுகளை வீழ்த்தி இப்போ உலக அளவுல யாருமே நெருங்க முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனைய இன்னைக்கு அஸ்வின் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்த மூன்றாவது நாள் ஆட்டத்துல நிகழ்த்திருக்காரு. அதாவது இன்னைக்கு காலையில பேட்டிங் செய்ய வந்த மாயன், அகர்வால், புஜாரா இவங்க இரண்டு பேருமே ஒரு அதிரடியான துவக்கத்தை நம்ம இந்திய அணிக்கு கொடுத்தாங்க. இப்படி இருக்க இவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்த கில், விராட் கோலி, தொடர்ந்து இவங்க இரண்டு பேருமே அதிரடியா விளாண்டு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை மல மலன்னு சுமார் 400 ரன்களுக்கும் அதிகமான டார்கெட்டா உயர்த்தினாங்க. அதே போல கடைசி நேரத்தில் வந்த அக்ஷர் பட்டேல் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 41 ரன்கள் அடிச்சாரு. இப்படி இருக்க 276 ரன்கள் எடுத்திருந்தப்போ இந்த இரண்டாவது இன்னிங்ஸை நம்ம இந்திய அணி டிக்ளேர் பண்ணாங்க. இப்படி இருக்க அடிக்கவே அடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய டார்கெட்டா 540 ரன்கள் வெற்றியின் இலக்கா நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு நிர்ணயிச்சாங்க. இப்படி இருக்க இன்னைக்கு முதலாவது ஓவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிராஜ் வீசியிருந்தாரு. இந்த நிலையில இரண்டாவது ஓவர் நேற்றைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஃபர்ஸ்ட் அஸ்வின் அவருக்கு பவுலிங் வாய்ப்பு கொடுக்காம அக்ஷர் பட்டேலுக்கு தான் கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு விராட் கோலி அவரே பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அவர்கிட்ட போய் இரண்டாவது ஓவரை நீங்க போடுங்க அப்படின்னு அஸ்வின் அவரை பந்து போட கூப்பிட்டிருக்காரு. அதே போல அஸ்வின் அவருடைய இரண்டாவது ஓவர்லயே யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அஸ்வின் விக்கெட்டை வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த ஓவர்களையும் இன்னும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தின அஸ்வின். இப்போ இந்த 2021 டெஸ்ட் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல அதிக விக்கெட் வீழ்த்தின பெருமையை இப்போ அஸ்வின் அவர் அடைஞ்சிருக்காரு. சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு கிட்ட கூட யாருமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை தான் இன்னைக்கு அஸ்வின் நிகழ்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து அணி அவங்களும் இப்போ அடுத்து விக்கெட்டுகளை இழந்துகிட்டு வர்றதால நிச்சயமா உறுதியா நிலையில் தான் இப்போ நியூசிலாந்து அணி இந்த ஆட்டத்தில் இருக்கிறாங்க. சோ விராட் கோலி நம்பி அஸ்வின் கிட்ட போலிங் கொடுத்த போதும் அதை அப்படியே செஞ்சு காட்டின அஸ்வின் அவருடைய இந்த திறமையான போலிங்கை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.